சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு நாட்டு விடுதலைக்காக வாழ்ந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் ஆண்டு முழுவதும் பெருமைப்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் தியாகி டி எம் காளியண்ணன் அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் வாழ்ந்த மறைந்த டி எம் காளியண்ணன் இந்திய திருநாட்டின் சட்டத்தை கட்டமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த அண்ணல் அம்பேத்கரின் வழிகாட்டுதலில் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராக விளங்கியவர். தென்னிந்தியாவில் சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் அறிவுரைகளை பெற்று அறவழியில் சுதந்திர போராட்டத்தில் சக வீரர்களோடு கலந்து கொண்டவர். காந்தியடிகளின் அகிம்சை வழியை பின்பற்றி 300 மாணவர்களை இணைத்து தமிழ் ஜில்லா அமைப்பு என்ற ஒன்றை அமைத்து விடுதலை போரில் ஈடுபட்டார். வாரம் ஒருமுறை ஒரு சுதந்திர போராட்ட வீரரை அழைத்து வந்து மாணவர்களிடையே விடுதலை கனலை மூட்டினார். காந்தியடிகளின் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்ட அவர் வர்தா சென்று 10 நாட்கள் தங்கியிருந்து மகாத்மா காந்தியிடம் சுதந்திர போராட்ட வழிமுறைகளை கற்றுக்கொண்டார். மேலும் காந்தி ஆசிரமத்தில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். சுதேசி பொருட்களை பயன்படுத்துதல், அந்நிய பொருட்களை புறக்கணித்தல், மது பழக்கம் ஒழித்தல் உள்ளிட்ட சுதந்திர அறப்போராட்ட வியூகங்களை வகுக்க பெரிதும் உறுதுணை புரிந்தார். தனது 27வது வயதில் இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களில் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரே உறுப்பினர் டி எம் காளியண்ணன் ஆவார். மேலும் இவர் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் மேலவை உறுப்பினராகவும் மேலவையின் எதிர்கட்சி துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்தவர். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தியாக செம்மல் என்று போற்றப்பட்டவர். இவர் கடந்த மே மாதம் 25ஆம் தேதி வயது மூப்பின் காரணமாக இயற்கையெய்தினார். ஏறத்தாழ கல்லூரி முடித்து லயலா கல்லூரியும் பச்சைப்பன் கல்லூரியும் முடித்து வந்த உடனேயே அரசியல் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். அதன் காரணமாகத்தான் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் காளியண்ணனை இந்தியன் கான்ஸ்டியூன் அசம்பிளி அதற்கு அனுப்பி வைத்தார். அந்த காலத்திலே கான்ஸ்டியூன் அசம்பிளியிலே டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத் போன்ற பெரும் தலைவர்கள் இருந்த அந்த சபையிலே 28 வயதிலேயே டி எம் காளியண்ணன் மெம்பராக இருந்தார் என்பது மிக பெருமையான விஷயம். டி எம் காளியண்ணன் கவுண்டர் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் நான் படிக்கும் காலத்திலிருந்து அவரை தெரியும். அவர் இந்திய சுதந்திரம் அடைவதற்கு போராட்டம் நடத்தது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. மேலும் இந்த தொகுதியிலிருந்து அவர் எம்எல்ஏவாக 15 வருஷமும் எம்எல்சி 21 வருஷம் பொதுமக்களுக்காக பணியாற்றுவது அதை விட பெருமை அளிக்கிறது என்று கூறிக்கொள்கிறேன். நாடு முழுவதும்